Hello friends, welcome back to my YouTube channel and with Ajmal and Ajmal Pesra. In the video, we will talk about Maldorini and a new mining app. So, if you subscribe to our channel, subscribe to our video, click the red button, click the subscribe button, click the bell button, click the all notifications, enable the bell button. Then we will get all videos on mail notification. Easy and you can get the same Telegram channel. Join the over video on the Telegram channel link and the link click on the join panikonga. Then we will get all updates on the video. So, we will get the video. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மல்ட்ரோனி நெட்வொர்க் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு நியூ மைனிங் ஆப் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மைனிங் ஆப்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணோனே ஜாயினிங் போனஸா நமக்கு 3 MLD காயின் அதாவது அவங்களோட ஓன் மல்ட்ரோனி காயின் வந்து கொடுக்கறாங்க. சோ இதுல எப்படி வந்து சைன் அப் பண்றது? இதுல எப்படி வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்றது? இதோட டோட்டல் சப்ளை என்ன? எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ இதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டைரக்டா வந்து ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம். சோ எப்படி பண்றது அப்படினு சொல்லி டீடைலா காமிக்கறேன். வெயிட் பண்ணுங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கும் இல்லனா நம்ம குரூப்ல வந்து இதோட லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது டைரக்டா ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும். ப்ளே ஸ்டோர்ல இந்த ஆப்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா மல்ட்ரோனி நெட்வொர்க் மல்ட்ரோனி டெக்னாலஜிஸ் அப்படினு இருக்கும். சோ இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 MB இருக்கு. இத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து இன்விடேஷன் கோட் தான் கேக்கும். சோ இன்விடேஷன் கோட் கொடுத்து தான் நம்ம வந்து உள்ள போறோம். சோ இன்விடேஷன் கோட் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இல்லனா குரூப்ல வந்து கொடுக்கறேன். அத காப்பி பண்ணி இதல வந்து பேஸ்ட் verify invitation code அப்படிங்கறத click பண்ணுங்க. click பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். சோ அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட first name last name வந்து கேட்பாங்க. சோ first name last name எப்பவுமே நம்ம சொல்றதுதான். நான் உங்களோட ஐடி கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஏனா KYC process வந்து coming soon செல்லப்போ வரும். அந்த டைம்ல நமக்கு வந்து பாதிப்பு இல்லாம இருக்கும். ஓகேவா? சோ first name last name வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய next வந்து கொடுங்க. next கொடுத்தீங்க அப்படினா அடுத்த பேஜ் வந்து வரும். சோ அடுத்த பேஜ்ல வந்து உங்களோட country எதுவோ அத வந்து select பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களோட phone number வந்து கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுங்க. சோ அகைன் வந்து कंफर्म பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். சோ அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அக்னாலஜ்மென்ட் வந்து நீங்க வெரிஃபை பண்றீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதாவது அவங்களோட டம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு டிக் கொடுங்க. கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்த பேஜ் உள்ள போயிடும். அதாவது மைனிங் ஆப் உள்ள போயிடும். சோ மைனிங் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸா வந்து 3 MLD காயின் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைனிங் ரிஃப்ரெஷ் டிக் அது வேணா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஆக்டிவ் மைனிங் process அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? சோ அந்த process வந்து நீங்க வந்து இனிஷியேட்டிவ் ஓகேவா இனிஷியேட்டிவ் மைனிங் process அப்படினு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன கேக்கும் அப்படினா ஆர் இஸ் யுவர் யூ வாண்ட் டு இனிஷியேட் யுவர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இங்கே வந்து எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மைனிங் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகிடும். உங்களோட மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல நமக்கு மைனிங் ப்ராசஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எதோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 24 hours வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இது ஆட்டோ மைனிங். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மைனிங். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அப்பப்போ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காயின் வந்துருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை தான் ரெஃபர் பண்ணுறோம். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6.13 MLD டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. அவங்களோட ஓன் டோக்கன். ஓகேவா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0.09 அதாவது ஒரே ஒரு ரெஃபரில் வந்து நான் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸே வந்து நான் இன்வைட் பண்ணி இதில் எவ்வளோ காயின் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேண்டி தான் நான் செக் பண்ணேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணோடனே நமக்கு 0.06 வந்து நமக்கு சைன் அப் அதாவது ரெஃபரல் கமிஷனாக வந்து கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 level வந்து ரெஃபரல் கமிஷன் வந்து இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் வந்து 0.06 கிடைக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் லெவலில் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து
தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைனிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து டெய்லி வந்து ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அது வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் இருக்குது, இந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மை டீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மை டீமை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மை டீமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு லெவல் வந்து இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் வந்து நான் சொன்ன மாதிரி 0.06 வந்து கிடச்சிது, அதுக்கப்புறம் அவங்களோட மைனிங் ப்ராசஸை பொறுத்து நமக்கு டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா. செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஏன்னா ரெஃபரல் இல்லை ஓகேவா. ஸோ தேர்ட் லெவல்லையும் ரெஃபரல் இல்லை. ஸோ ரெஃபர் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய மக்கள் வந்து எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை நெட்ஒர்க்கு கூட இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ பை நெட்ஒர்க்கோட இதில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ எகெயின் வந்து மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்றது, இந்த ப்ரொஃபைலுக்கு உள்ள தான் நம்மளோட இது இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட ரெஃபர் லிங்க் இருக்குது. ஸோ ப்ரொஃபைலில் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நம்மளோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, யூசர் நேம் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். அதே நேரத்தில் நம்மளோட இன்விடேஷன் கோடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்மளோட இன்விடேஷன் கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து நான் டைரெக்டாகவே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடை வந்து நீங்கள் வந்து கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை, நம்ம அப்பப்போ வந்து மைனிங் பண்ணணும்னு அவசியமே, மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஓகேவா. ஸோ இப்போ இதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ, இந்த காயின் வந்து எதை பேஸ், எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணது, இந்த காயின் வந்து இந்த மல்ரோனின்னு சொல்லக்கூடிய காயின் வந்து அது அவங்க வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த மல்ரோனி நெட்ஒர்க்கோட எம்எல்டி காயினோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 50 crore ஓகேவா. நம்ம இந்தியன் இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 crore தான், 50 crore தான் அதோட இது டோட்டல் சப்ளை ஓகேவா. ஸோ யூசர் ஒருத்தர் வந்து கேட்டதுக்கு அவர் வந்து அவங்க வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எல்டி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கனேடியன் அண்ட் நைஜீரியன் பேஸ் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கனேடியன் அண்ட் நைஜீரியன் பேஸ் கிரிப்டோ கரன்சி தான் ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு கஸ்டமர் வந்து இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், வென் வில் மல்ரோனி லான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மல்ரோனி லான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கம்பெனி அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இன் லெஸ் தென் 12 மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 25 ஓகேவா. ஸோ இதுதான் இதோட அப்டேட் ஓகேவா. இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் வந்து இதுதான். ஸோ 1 year தான் இந்த மைனிங் ஆப் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எந்த கம்பெனியுமே வந்து அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து 90% கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை, பட் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இதை பற்றி ஃபர்தர் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வந்து இதை மைன் பண்ணி இதுலேருந்து எவ்வளோ காயின் நம்ம ஏர்ன் பண்ண முடியுதோ அவ்வளோ காயின் நம்ம ஏர்ன் பண்ணி வைப்போம். ஃபர்தர் அப்டேட் வரும்போது இதை பற்றி இதை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.